ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எகோவா தமிழ் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்னையிலேருந்து நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி வந்துடும். வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் வர கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஆகஸ்ட் 10 நேற்றுக்கான கரண்ட் அஃபேர். ஃபர்ஸ்ட்டு, ஹெச்டிஎஃப்சி பேங்கோட தலைமை நிர்வாக அதிகாரி சசிதர் ஜெகதீசன் 2023 வருஷத்துக்கான நிதியாண்டுக்கான அதிக ஊதியம் பெற்ற வங்கி தலைமை நிர்வாக அதிகார பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. எவ்வளோ இவரோட நிதி இந்த வருஷம் 2023 அதிக ஊதியம் அப்படின்னு பார்த்தா 10.55 கோடி இவரோட சம்பளம். 2023 நிதியாண்டுக்கான சம்பளம் வந்து 10.55 கோடி. இவர் தான் வந்து இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கார், சசிதர் ஜெகதீசன், ஹெச்டிஎஃப்சி பேங்கோட தலைமை நிர்வாக அதிகாரி. நெக்ஸ்ட்டு, செம்மரக்கட்டைகளுடைய ஏற்றுமதிக்கான ஒதுக்கீடு எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாடு மாநிலத்தில் செயற்கையாக வளர்க்கப்படுற செம்மரக்கட்டைகளோட வருடாந்திர ஏற்றுமதி ஒதுக்கீட்டு அளவை சுமார் 900 டன்களாக வர்த்தகத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதாவது தமிழ்நாட்டிலிருந்து வளர்த்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய செம்மரக்கட்டைகளோட அளவு வந்து ஒரு வருஷத்துக்கு 900 டன்கள் அப்படின்னு சொல்லி வர்த்தகத்துறை அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்கு. ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வனத்தில் வளர்க்கப்படுற செம்மரங்களை ஏற்றுமதி செய்கிறதுக்கு சுழிய அளவிலான ஒரு ஏற்றுமதி ஒதுக்கீட்டையும் அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. சுழிய அளவிலான அப்படின்னா ரொட்டேஷ்னலாக பண்ணுறது தான் சுழிய அளவினால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, செம்மரம் அப்படிங்கிறது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே பரவி காணப்படும் ஒரு இந்திய வட்டார மர இனமாகும். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னா வந்து ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் பாதி வரும் கிழக்கு சைடில் இருக்கக்கூடியது, அதான் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் தான் இந்த செம்மரம் வந்து அதிகமாக வளரக்கூடியது. இந்த மரமானது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சில தனித்துவமான வளங்களை கொண்ட காடுகளை பூர்வீகமாக கொண்ட ஒரு வட்டார இனமாகும். அதாவது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சில தனித்துவமான வளங்கள் இருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்குன்னு. அந்த தனித்துவமான வளங்களை கொண்ட காடுகளில் மட்டும்தான் இது பூர்வீகமாக வளரக்கூடிய ஒரு மர இடம். செம்மரங்கள் வந்து பொதுவாக வந்து செம்மண் மற்றும் வெப்பமான மற்றும் வறண்ட பருவநிலை கொண்ட பாறை பாங்கான வளமிழந்த தரிசு நிலங்களில் தான் வளருமா. அதாவது செம்மண் வெப்பமான மற்றும் வறண்ட பருவநிலை கொண்ட பாறை பாங்கான பாறை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வளமிழந்த தரிசு நிலங்களில் தான் வளருமா இந்த செம்மரம். ரொம்ப மெதுவாக வளரக்கூடிய இந்த மரம் இயற்கையாக வளரும் காடுகளில் வந்து 25-40 வருஷம் ஆகுமா. இந்த மரம் வந்து வளர்ந்து ஒரு முதிர்நிலையை அடைகிறதுக்கு வந்து 25-40 வருஷம் ஆகுமா. சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் IUCN ஆனது சமீபத்தில் அதன் செந்நிறப்பட்டியல் அப்படின்றது வந்து ரெட் லிஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் வந்து செந்நிறப்பட்டியல் அழிஞ்சிக்கிட்டு வரக்கூடிய இனத்தை எல்லாம் ஒரு இதில் சேர்த்துருவாங்க இல்லையா, அந்த செந்நிறப்பட்டியலில் வந்து இந்த செம்மரங்களை வந்து ரொம்ப அருகி வரக்கூடிய அதாவது ரொம்ப குறைந்து வரக்கூடிய இனங்களாக சேர்த்துருக்காங்களாம். இது வந்து 1972 வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 4வது அட்டவணையின் கீழ் வந்து இது வந்து பட்டியலிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மரங்களுடைய மிகப்பெரிய இறக்குமதியாளராக சீனா தான் இருக்காங்க. சீனா தான் அதிகமாக வந்து செம்மரங்களை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அதை தொடர்ந்து ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் வந்து செம்மரங்களை வந்து அதிகமாக நம்ம நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து சர்வதேச செய்திகள், உலக அரிசி விலை குறியீடு. இதில் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு மற்றும் வேளாண் அமைப்போட அனைத்து அரிசி விலை குறியீடானது இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் சராசரியாக 129.7 புள்ளிகளை எட்டியிருக்கு. அதாவது 2011 செப்டம்பர் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் உள்ள பதிவு அளவுகளில் பார்த்தா இதுதான் மிக அதிகபட்ச அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கரண்ட் அஃபேர், இதை பற்றின இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அதிக அளவிலான அரிசி தேவையானது அரிசியின் விலை உயர்வுகளுக்கான முக்கிய காரணியாக இருக்குது. அரிசி ஏற்றுமதி பண்ணுறதுல இந்திய அரசு நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகளும் இதுக்கு வந்து கூடுதல் காரணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வந்து அரிசி அதிகமாக ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகளாம். சீனா, பிலிப்பைன்ஸ், பெனின், செனகல், நைஜீரியா மற்றும் மலேசியா இதெல்லாம் அரிசியை வந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நாடுகள். அதாவது வேறு ஒருத்தவங்கள்டேருந்து வேறு நாட்டுக்கிட்டேருந்து வாங்கக்கூடியவங்க இவங்கெல்லாம். அமெரிக்கா, தாய்லாந்து, இத்தாலி, ஸ்பெயின் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் வந்து இந்தியாவோட பாசுமதி வகை சாராத பச்சரிசி ஏற்றுமதிக்கான சில முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த இடங்கள் அமெரிக்கா, தாய்லாந்து, இத்தாலி, ஸ்பெயின், இலங்கை, இது எல்லாமே வந்து பாசுமதி வகை சாராத பச்சரிசி ஏற்றுமதிக்கான சில முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக இவங்கெல்லாம் வந்து பாசுமதி வகை சாராத பச்சரிசி ஏற்றுமதிக்கு இவங்க தான் அதிகமாக நம்மகிட்டேருந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார செய்திகள் பார்த்தோம் அப்படின்னா, ஒளி இழை கம்பிவட இறக்குமதிகள் மீதான இறக்குமதி குவிப்பு தடுப்பு வரி, அதாவது நிதி அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சீனா, தென்கொரியா மற்றும் இந்தோனேஷியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு சில குறிப்பிட்ட ஒளி இழை கம்பிவடங்கள் மீது இறக்குமதி குவிப்பு தடுப்பு வரிகளை விதிச்சிருக்காங்க. அதாவது அதிகமாக அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க இல்லையா நம்ம நாட்டுக்கு, அதில் வந்து தடுப்பு வரிகளை வந்து விதிச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறக்குமதி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உள்நாட்டு தொழில்துறையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பாதகமிக்க விளைவுகளுக்காக தான் வந்து இந்த மாதிரி தடுப்பு வரியை வந்து அவங்க விதிச்சிருக்காங்க. இது வந்து யாரோட பரிந்துரையின் பேரில் இந்த வரி வந்து விதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்த்தக தீர்வுகளுக்கான தலைமை இயக்குநரகம், அதாவது டிஜிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிடிஆர் அப்படின்னா டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ட்ரேட் ரெமிடிஸ், இவங்க தான் டிஜிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட பரிந்துரையின் பேரில் தான் வந்து இந்த வரியை வந்து நிதியமைச்சகம் விதிச்சிருக்காங்க. அதாவது சமச்சீரான ஒரு வர்த்தக நடைமுறைகளை செயலாக்குறதுக்கு தான் வந்து இறக்குமதி குவிப்பு எதிர்ப்பு நடவடிக்கைகள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. மேலும் வந்து இது வந்து உள்நாட்டு தொழில்துறைகளுக்கான ஒரு சமநிலையான போட்டி சூழலை ஏற்படுத்துறதை நோக்கமாக கொண்டிருக்கு. இந்த வரிகள் விதிக்கப்பட்டதோட நோக்கம் வந்து இறக்குமதியை தடுக்கிறதுக்கோ இல்லை நியாயமற்ற முறையில் வந்து உள்நாட்டு உற்பத்தி பொருட்களோட விலையை உயர்த்துறதுக்கோ அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக வர்த்தக அமைப்பு WTO, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, இதுதான் WTO அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு அமைத்த உலகளாவிய கட்டமைப்பின்படி தான் அரசுகள் வந்து வரிகளை விதிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். நீரக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது தானியங்கு கடலடி வாகனம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நீருக்கு அடியில் உள்ள கன்னி வெடிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு தானியங்கு கடலடி வாகனம், AUV அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. AUV அப்படின்னா அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள். இது வந்து நீருக்கடியில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. இது இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முதல் ரக வாகனம் அப்படின்னு, இந்த வகையிலான முதல் ரக வாகனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய போர்க்கப்பல் தயாரிப்பு நிறுவனமான கார்டன் ரீச் கப்பல் கட்டமைப்பு மற்றும் பொறியியல் நிறுவனமும், AEPL அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தொழில்துறை நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனம் இதோட ஒத்துழைப்பின் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்டன் ரீச் கப்பல் கட்டமைப்பு மற்றும் பொறியியல் நிறுவனம், போர்க்கப்பல் தயாரிக்கிற நிறுவனம் இது, எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்குது. இது மூலமாக தான் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து நீரக்ஷி. இப்போ வணிக ரீதியான பயன்பாட்டுக்கு முன்னாடி இதை வந்து இந்திய கடற்படை அதுக்கப்புறம் கடலோர காவல்படை, இராணுவம் இதோட பயன்பாட்டு சோதனைக்கு வந்து உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதுதான் அந்த நீரக்ஷி தானியங்கு கடலடி வாகனம், அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள். அடுத்ததாக கருவெளி தொற்று பாதிப்பினை ஒழித்தல், ட்ரக்கோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணில் வரக்கூடிய ஒரு நோய் இது. இது வந்து ஒரு பாக்டீரியல் ஐ இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பாக்டீரியா மூலமாக வரக்கூடியது. இது மூலமாக வந்து நமக்கு கண் தெரியாமல் போச்சு அப்படின்னா அது வந்து திரும்ப கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இர்ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உலக சுகாதார அமைப்பானது WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இந்த உலக சுகாதார அமைப்பானது ஒரு பொது சுகாதார பாதிப்பாக நிலவிய கருவிழி தொற்று பாதிப்பினை வெற்றிகரமாக அகற்றிய 18வது நாடாக ஈராக் நாட்டினை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிச்சிருக்கான். அதாவது ஈராக் நாடு தான் வந்து இது வந்து ஒரு பொதுவாக நிலவக்கூடிய ஒரு பொது சுகாதார பாதிப்பு அப்படின்னு சொல்லி இந்த கருவிழி தொற்று பாதிப்பினை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதை வந்து வெற்றிகரமாக அகற்றிய ஒரு 18வது நாடாக ஈராக் நாட்டை வந்து உலக சுகாதார அமைப்பு WHO வந்து அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த சாதனையானது உலக சுகாதார அமைப்பின் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்த மைல்கல்லை எட்டிய 5வது நாடாக ஈராக் நாட்டினை இடம்பெற செய்துள்ளது. உலக சுகாதார அமைப்பில் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில்னு சில நாடுகள் இருக்கும், அதில் 5வது இடத்த வந்து நம்ம ஈராக் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈராக் நாட்டை வந்து உலக அளவில் குறைந்தபட்சம் ஒரு புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோயை அகற்றிய 50வது நாடாகவும் உலக சுகாதார அமைப்பு அங்கீகரித்துள்ளது. அதாவது NTD அப்படின்னு சொல்லக்கூடிய நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ், வெப்பமண்டல நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய் அப்படின்னு சொல்லுவாங்க NTD அப்படின்றத. இது இதில் வந்து ஒரு நிறைய டிசீஸ் வந்து சேரும், டெங்கு, சிக்கன் குன்யா, அதுக்கப்புறம் மைசிட்டோமா, ரேபிஸ், அதுக்கப்புறம் இந்த ட்ரக்கோமா, இந்த மாதிரி நிறையா டிசீஸ் வந்து இந்த NTDக்குள்ளே அடங்கும். இதில் ஒரு குறைந்தபட்சம் அளவுக்குனா இந்த ட்ரக்கோமா அப்படின்றத அகற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 50வது நாடாகவும் வந்து உலக சுகாதார அமைப்பு வந்து ஈராக்கை வந்து அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், 2021லிருந்து 2030 ஆண்டுக்கான புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்களுக்கான செயல் திட்டத்தில் குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ளபடி 2030 ஆண்டுக்குள்ள உலகின் 100 நாடுகள் இதே போன்ற மைல்கற்களை அடைய வேண்டும் என்ற இலக்கை நோக்கிய குறிப்பிடத்தக்க படிநிலையை இந்த சாதனை வந்து குறிக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருவெளி தொற்று பாதிப்பு, ட்ரக்கோமா அப்படின்ற இந்த கருவெளி தொற்று பாதிப்பு, கிளமீடியா ட்ரக்கோமாடிஸ் அப்படின்ற பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய ஒரு பாக்டீரியா கண் தொற்று ஆகும். இது ஃபஸ்ட்டு வந்து கண்ணோட மேற்பரப்பையும் அதுக்கப்புறம் கண்ணிமையோட உட்புறத்தையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பரவுது அப்படின்னா, பாதிக்கப்பட்ட நபர்களோட கண் அல்லது மூக்கிலிருந்து வழியக்கூடிய சுரக்கக்கூடிய அந்த நீர்கள் மூலமாகவோ, அப்படி இல்லைன்னா நோய் பரப்பிகள் மற்றும் ஈக்கள் அல்லது அவங்க குளிக்கிற துண்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையோ அசுத்தமான துணிகள் மூலமாகவோ வந்து பரவுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து சந்திராயன் 3 விண்கலம் வந்து சுமார் 23 நாட்களுக்கு அப்புறம் நிலவோட சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக உட்செலுத்தப்பட்டிருக்கான். நிலவோட மேற்பரப்பில் மிதமான வேகத்தில் விண்கலத்தை தரையிறக்கிற முதல் தேசம் என்ற அந்தஸ்தை பெறுவதற்கான இந்தியாவோட முயற்சியில் இது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த படிநிலையை குறிக்கிறது. இந்த விண்கலமானது நிலவை சுற்றி வர தொடங்கியதும் அது இஸ்ரோ தொலைவு அளவி கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு வலையமைப்பில், அதாவது ISTRAC அப்படின்ற ஒரு நெட்ஒர்க், அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ டெலிமெட்ரி ட்ராக்கிங் அண்டு கமாண்ட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட ஃபுல் ஃபார்ம். இந்த நெட்ஒர்க் உள்ள விண்கல இயக்க வளாகத்திற்கு சமிக்கைகளை அனுப்ப தொடங்கியது. சமிக்கைகள் அப்படின்னா வந்து சிக்னல்ஸை வந்து அனுப்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MOX அப்படின்னா மிக்சடு ஆக்சைட் ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவாங்க, மிக்சடு ஆக்சைட் ஃபியூவல். நெக்ஸ்ட்டு, தற்போதைய நிலவரப்படி சந்திராயன் 3 விண்கலமானது நிலவினை சுற்றி ஒரு நீள் வட்ட சுற்றுப்பாதையில் உள்ளது. இது வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க, நீள்வட்ட சுற்றுப்பாதையில் இருக்கான். இது சந்திர மேற்பரப்பிலிருந்து அதன் செய்மை புள்ளியில் தோராயமாக 18,074 கிலோமீட்டர் தொலைவிலும் அதன் அண்மை புள்ளியில் 164 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. தூரத்திலிருந்து 18,074 கிலோமீட்டர் தொலைவிலையும் பக்கத்தில் உள்ள புள்ளியிலிருந்து 164 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனினும் இந்த நீள்வட்ட சுற்றுப்பாதையானது இந்த விண்கலத்திற்கான ஒரு இறுதி கட்டமைப்பு அல்ல. நிலவின் மேற்பரப்பிலிருந்து 100 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்த ஒரு வட்ட வடிவ சுற்றுப்பாதையை அடைவதே இதோட இலக்காக கொண்டுள்ளது. அதாவது நிலவோட மேற்பரப்பிலிருந்து 100 கிலோமீட்டர் அப்படின்ற சுற்றுப்பாதையை வந்து ஒரு வட்ட வடிவ சுற்றுப்பாதையை அடைகிறது தான் வந்து இதோட இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விண்கலத்தினை அதன் இறுதிக்கட்ட சுற்றுப்பாதையில் துல்லியமாக நுழைய செய்வதற்காக இஸ்ரோ நிறுவனம் 4 சுற்றுப்பாதை உந்துதல் முயற்சிகளை மேற்கொள்ளுமா
4 சுற்றுப்பாதை உந்துதல் முயற்சிகளை வந்து இஸ்ரோ நிறுவனம் மேற்கொள்ளும், அதோட இறுதிக்கட்ட சுற்றுப்பாதையில் துல்லியமாக நுழைய செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திராயன் 3 விண்கலமானது ஒரு தரையிறங்கு களம், அதாவது சந்திராயன் 3 விண்கலம் ஒரு தரையிறங்கு களம், ஒரு உந்துவிசை விண்கலம் மற்றும் ஒரு உலாவி விண்கலம், இது எல்லாத்தையுமே கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திராயன் 3 விண்கலத்தோட தரையிறங்கு களமானது August 23 அன்று நிலவின் மேற்பரப்பை எட்டும் என எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது மாநில செய்திகள். குட்டிக்கானம் அரண்மனை, குட்டிக்கானம் அரண்மனை வந்து கேரளாவோட இடுக்கி மாவட்டத்தில் வாகமனுக்கும் தேக்கடிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய மலைவாசல் வாசஸ்தலம். இது வந்து கேரள மாநில தொல்லியல் துறையின் ஒரு முயற்சியால் விரைவில் வரலாற்று நினைவு சின்னம் அப்படின்ற அந்தஸ்த பெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அம்மாச்சி கொட்டாரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதாம். அம்மாச்சி கொட்டாரம், இந்த குட்டிக்கானம் அரண்மனை வந்து அம்மாச்சி கொட்டாரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த அரண்மனை வந்து 1890 கட்டமைக்கப்பட்டது. 130 ஆண்டுகள் பழமையான இந்த அரண்மனை ஒரு காலத்தில் திருவிதாங்கூர் மன்னர்களின் கோடைக்கால வாசஸ்தலமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரண்மனை வந்து 1885 முதல் 1924 வரையிலான காலகட்டத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆட்சி செய்த மூலம் திருநாள் ராமவர்மாவின் ஆட்சியின் போது கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1890 கட்டப்பட்டுச்சு, அதாவது 1885 1924 வரைக்கும் ஆட்சி செய்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆட்சி செய்த மூலம் திருநாள் ராமவர்மாவின் ஆட்சியின் போது கட்டப்பட்டதாம். அடுத்ததான் முக்கிய தினங்கள். தேசிய எலும்பு மற்றும் மூட்டு தினம் 2023 August 4. 2012 முதல் ஆகஸ்ட் முதல் வாரமானது தேசிய எலும்பு மற்றும் மூட்டு வாரமாக அனுசரிக்கப்படுகின்றது. 2012 வருஷத்திலிருந்து ஆகஸ்ட் முதல் வாரம் தேசிய எலும்பு மற்றும் மூட்டு வாரமாக அனுசரிக்கப்படுது. இன்னொன்று வந்து உலக வாலிட நாளாக அனுசரிக்கப்படுறது வந்து அக்டோபர் மாதத்துடைய முதல் திங்கட்கிழமை. அது மாதிரி 2012 வருஷத்துலேருந்து ஆகஸ்ட் முதல் வாரம் வந்து தேசிய எலும்பு மற்றும் மூட்டு வாரமாக அனுசரிக்கப்படுது. ஆனால் நாடு முழுவதும் வருடாந்திர அடிப்படையில் அனுசரிக்கப்படும் இந்த சுகாதார பிரச்சாரமானது இந்திய எலும்பியல் சங்கத்தினால், அதாவது இந்தியன் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் இந்த அமைப்பு மூலமாக 2021 தொடங்கப்பட்டுச்சு. இந்த வருஷத்துக்கு 2023 வருஷத்துக்கு இந்த தினத்தோட கருத்துரு என்ன அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு நபரும் ஒருவரை காப்பதற்காக பயிற்சி பெறுதல், அப்படின்றது தான் இந்த ஆண்டிற்கான இந்த தினத்தோட கருத்துரு. இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியம் மோசமடைவதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அத்தியாவசிய உடல் செயல்பாடுகள் பற்றிய விழிப்புணர்வு வந்து இல்லாமை, விட்டமின் டி நிறைந்த சரியான ஊட்டச்சத்து இல்லாதது, மது அருந்துதல், புகையிலை மெல்லுதல் மற்றும் புகைப்பிடித்தல் போன்ற பழக்கங்கள் மற்றும் இளம் மற்றும் மாதவிடாய் நின்ற பெண்கள் வந்து கால்சியம் உட்கொள்ளாமை ஆகியவை தான். இது எல்லாம் தான் எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியம் மோசமடைவதற்கான முக்கிய காரணம். கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் போன்ற எலும்புகளுக்கு நன்மை பயக்கும் ஊட்டச்சத்துக்களை வழங்கும் முக்கிய உணவு மூலங்கள் பால் பொருட்கள். பால் பொருட்களில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இது எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயிர் அல்லது மென்மையான பாலாடை கட்டி போன்ற புளித்த பால் பொருட்கள் கால்சியம், பாஸ்பரஸ், புரதம் ஆகியவற்றிற்கான முக்கிய உணவு மூலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பால் அதிகமாக எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனை வராது. நேஷ்னல் போன் அண்ட் ஜாயிண்ட் டே August 4, 2023. மூன்றாவது ஈட்டி எறிதல் தினம் August 7. இந்தியாவில் தடகள போட்டிகளுக்கான ஒரு உச்சநிலை நிர்வாக குழுவான இந்திய தடகள கூட்டமைப்பானது, அதாவது இந்தியாவோட தடகள போட்டிகளுக்கான ஒரு உச்சநிலை நிர்வாக குழு எதுனா இந்திய தடகள கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பானது இந்த நாளை தேசிய ஈட்டி எறிதல் தினமாக கொண்டாட முடிவு செய்த 2021 August 7 அன்று நீரஜ் சோப்ரா இந்திய தடகள வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சாதனையினை படைத்தார்.
நீரஜ் சோப்ரா 2021 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் போது இந்த சாதனையை படைத்தார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் 2021 நீரஜ் சோப்ரா தடகள போட்டியில் August 7, 2021. ஸோ இந்த தினத்தை வந்து மூன்றாவது ஈட்டி எறிதல் தினமாக அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. August 7, 2021 August 7 அப்படின்ற நாளை வந்து ஈட்டி எறிதல் தினம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நீரஜ் சோப்ரா வந்து இந்த இடத்துல ஒரு சாதனையை படைச்சதுனால அந்த நாளில் எங்கே நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டி டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் August 10, 2023 கரண்ட் அஃபேர்ஸ் இதான். நாளைக்கு வந்து August 11 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.